மருதாணி வச்சு ரொம்ப நாள் ஆகுதே அப்படின்னு இன்றைக்கி நம்ம வீட்டில் மருதாணி அரைச்சோம். எங்கள் வீட்டில் இருக்க பாட்டி மாமா இவங்களாம் மருதாணி வச்சு நான் பார்த்ததே இல்லை, ஆனால் அவங்களுக்கே வச்சுக்கணும்னு ஆசை இருந்துச்சு, எனக்கே வச்சுக்கணும்னு ஆசை இருந்துச்சு. சரி எவ்வளோ நாள் தான் மனசில் நினச்சிட்டே இருக்கிறது அப்படின்னு அவங்களுக்கு இன்றைக்கி வச்சு பார்த்தாச்சு. வச்சுக்கும் போது அவங்களோட ரியாக்ஷன்லாம் எப்படி இருந்துச்சு, அவங்க எப்படி ஃபீல் பண்ணாங்கங்கிறத வாங்க பார்க்கலாம். கொஞ்சமாக மருதாணி இலையை பிச்சு மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சி ஃபஸ்ட்டு எடுத்தோடனே நம்ம பாட்டிக்கு தான் வைக்க போனோம். பாட்டி ஃபஸ்ட்டு எனக்கு வேணாம் எனக்கு வேணாம் அப்படின்னு சொன்னாங்க. இருந்தாலும் ஒழுங்காக வச்சுக்கோ ஆயா அப்படின்னு சொல்லிட்டு ஆயாவை மிரட்டி உருட்டி அவங்க கையில் ஃபஸ்ட்டு மருதாணி வச்சுட்டேன். என்ன தான் பாட்டி வெளியில் வேணாம் வேணாம் சொன்னாலும் வச்சு விட்டோடனே பாட்டிக்கு சந்தோஷம் தாங்க முடியல, சிரிச்சுட்டே இருந்தாங்க. ஃபைனலாக சக்ஸஸ்ஃபுல்லாக பாட்டிக்கு மருதாணி வச்சு முடிச்சாச்சு. எவ்வளோ சந்தோஷம் பாருங்கள் பாட்டிக்கு. ஆயா கொஞ்சம் சிரி அப்படின்னு சொன்னால் ஆயாவை சிரித்தாங்க. அப்புறம் ஐயோ கையெலாம் இழுக்குதுடி கழுவுடி கழுவுடின்னு சொன்னாங்க. அதனால் உடனே கழுவியாச்சு. இருந்தாலும் பாட்டிக்கு நல்லா செவந்திருந்துச்சு. பாட்டியை கொஞ்சம் சந்தோஷப்படுத்தி பார்க்கலாமே அப்படின்னு பாட்டியோட ஹஸ்பண்டோட பேரும் பாட்டியோட பேரும் போட்டோம். பாட்டிக்கு சந்தோஷம் தாங்களே சிரிச்சுட்டே இருந்தாங்க. அடுத்தது எங்கள் மாமாவுக்கு தான் வைக்க போனோம். மாமா வந்து உட்காரு கை காட்டு அப்படின்னு சொன்னேன். எதுக்கடி அப்படின்னு கேட்டார். கை காட்டு மாமான்னு சொல்லிட்டு மருதாணி வச்சேன். மாமாவுக்கு சந்தோஷம் தாங்கலை. ஃபஸ்ட்டு ஒரு கை ஃபுல்லாக வச்சு முடிச்சாச்சு. இன்னொரு கையில் வச்சுக்கிறியா மாமான்னு கேட்டேன். வேணாம் வேணாம் அப்புறம் ஏதாவது கடிச்சிச்சுன்னா சொல்ல முடியாது, வேணாம் பாப்பா சொல்லிட்டாங்க. அதனால் ஒரு கையில் மட்டும் வச்சாச்சு. மாமாவுக்கு இப்போ ஹாப்பி. மாமா இப்போ சந்தோஷமா? நைட்டு தூங்கும் போது நீ எனக்கு காலில் கையிலையும் வச்சுவிட்டு தான் ஆகணும் அப்படின்னு சொன்னார். அதே மாதிரி மாமாவுக்கு நைட்டு காலிலையும் கையிலையும் வச்சுவிட்டு தான் படுத்தேன். அடுத்தது நம்ம சின்ன பாட்டி. இந்த பாட்டியும் அதே மாதிரி தான், நான் வச்சுக்க மாட்டேன் எனக்கு வேணாம் போ பாப்பா அப்படின்னு சொன்னிச்சு. ஆயாவை உருட்டி மிரட்டி வாயை வந்து உட்காந்து வச்சு தான் ஆகணும் அப்படின்னு சொன்னேன். சரி பேத்தி கேட்குறாலே சொல்லிட்டு பாட்டி உட்காந்துட்டாங்க. பாட்டிக்கும் ஒரு கை ஃபுல்லாக வச்சாச்சு. பாட்டிக்கும் சந்தோஷம். இன்னொரு கையில் வச்சுக்கிறியா கேட்டால் வேணாம் வேணாம் வேலை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால் பாட்டியை வித்தாச்சு. வச்சு முடிச்சுட்டு ஐயா ஹாப்பியாக ஜாலியான்னு கேட்டேன். ஜாலி சந்தோஷம் சொன்னாங்க. நமக்கு சந்தோஷம். மருதாணின்ற ஒரு விஷயமே அவங்களுக்கு எவ்வளோ சந்தோஷம் தருதுன்னு பார்த்தீங்களா? ஹாப்பியாக சந்தோஷமாக சிரிச்சுட்டே இருந்தாங்க. வச்சு முடிக்கிற வரைக்கும் பேசிகிட்டே இருந்தாங்க. சரி நம்ம பாட்டி மாமாக்கெலாம் வச்சாச்சே, நம்ம ஆட்டுக்குட்டிங்களுக்கு கொஞ்சம் வைக்கலான்னு போனேன். ஃபஸ்ட்டு எடுத்தோடனே நம்ம சோன கதைக்கிட்டு தான் போனேன். அவன் அடியே இங்கேயும் வந்துட்டியாடி அப்படின்னு அவையஞ்சு போயிட்டா. அடுத்து சரி சோன கதை தான் போயிட்டாலே சொல்லிட்டு இன்னொரு ஆட்டுக்கு வச்சா. அவள் அழகாக அமைதியாக உட்காந்துட்டு இருந்தா. அவளுக்கு வச்சாச்சு. வச்சு முடிக்கிற வரைக்கும் அமைதியாக அழகாக காட்டினான். சரிடி உனக்கு அக்கா அப்புறமா சாக்லேட் வாங்கி தரேன் சொல்லிட்டு போனான். சோனக்காதியோட பெரிய பொண்ணு குடுகுடுன்னு ஓடுறவங்க அம்மா கூட. சரி அவளுங்க போனால் போயிட்டு போகிறாளுங்கன்னு நம்ம குட்டி வாண்டு ஒன்று படுத்துருந்துச்சு. அதோட நெத்தியில் நல்லா ஹாட்டு மாதிரி அழகாக இருந்துச்சு சொல்லிட்டு அதில் வச்சு விட்டு அவளும் ஓடினா வச்ச உடனே. அப்புறம் அவளோட தம்பி இருந்தான், அவனுக்கு வைக்க போகலான்னு பார்த்தா அவன் ஒரே ஓட்டமாக ஓடிட்டான். சரி அவங்க போனால் போகிறாங்க சொல்லிட்டு நம்ம சல்லக்குட்டிக்கு வைக்க போனால் சல்லக்குட்டி ஏந்திரிக்கிறா. நீ ஏஞ்சாலும் விடுவனா நான் அப்படி சொல்லிட்டு அவளுக்கு போய் வச்சாச்சு. அப்படியே ஒவ்வொருத்தருக்கா வச்சுக்கிட்டே வந்தால் நம்ம கெடாயம் படுத்துருந்தான். அவனுக்கு போய் வைக்கலான்னு பார்த்தா முட்டத்துக்கு வரான், கொம்பு கொம்பு ஆடுறான். இருந்தாலும் விடுவோமான்னு சொல்லிட்டு வச்சாச்சு. எப்படியோ வச்சுக்கிட்டு போடி போடி அங்கிட்டு அப்படின்னு சொன்னான். அவ்வளோதான் பார்ட் ஒன்று இங்கேயே முடியுது. பார்ட் டூவில் வந்து நம்ம ஸ்பெஷல் பர்சன் ஒருத்தருக்கு வச்சுருக்கோம். அதை நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம். வீடியோ பிடிச்சவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டாட்டா பை பை. டேக் கேர்.